இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்யறதுக்காக காட்டின மசாலா வறுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்க பொடியா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி அதையும் நல்லா வறுத்துக்கங்க. சீரகம் குமுளகு சோம்பு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க பட்டை கிராம்பு இது கூட சேர்த்திக்கங்க. பாருங்க நம்ம எடுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இறக்குற சமயத்துல இந்த கசகசா சேர்த்துக்கங்க. நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லேசா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதை ஆறணும்னா நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நைஸ் அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம குக்கர்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கங்க. பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் நல்லா வதங்கணும். அது வரை நல்லா வதக்கிக்கங்க. பச்சை வாசனை போகணும். அது வரை நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. பாருங்க நான் மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுகி இருக்கேன். இப்போ இந்த மட்டன் வந்து இப்போ இஞ்சி பூண்டோட சேர்த்துக்கலாம். எப்போ சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா கழுகி இருக்கேன். பாருங்க நம்ம போட்ட மட்டன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கங்க. நான் வந்து இப்போ மட்டன் கூட முருங்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கிறேன். இப்போ போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம்.
நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வர வெச்சுக்கலாம். பாருங்க சுவையான மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த மட்டன் குழம்பை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபீட்பேக்ஸை என் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த குழம்பு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.